பேச்சாளர் வாசு அவர்களை பேச அழைக்கிறோம். என்ன மாதிரி என்னை கூப்பிட்டீங்க, எதுவுமே ரெடி பண்ணலன்ற மாதிரி லுக் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா ஒரே வார்த்தையில எதுவும் சொல்ல முடியாது. அதனால படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாரும் ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புறோம். ரொம்ப நன்றி. எடிட்டர் முத்து முனியசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ரகுநாத், வாங்க வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். கிளவர், கிளவரை பற்றி சொன்னோம்னா, சார் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த படம். டாகை வச்சு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்னொன்று சொல்ல போனால், டாகுன்னு சொன்னால் கோவப்படுவார். அது பேரை சொல்லுவார், கார்த்திகா சொல்லுங்கள், கார்த்திகா சொல்லுன்னு சொல்லுவார். ஒரு ஹியூமன் பீயனாக அதை ட்ரெயின் பண்ணி படத்தோடைய ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே நம்ம சொல்ல போகிற விஷயம். டாக்னா டாக் ஏதோ ஜம்ப் பண்ணும் ஓடும் அப்படின்லாம் இருக்காது. ஒரு சீனில் வந்து அந்த கிட்னாப் பண்ணுறவங்க வந்து ஒரு பாய்சன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி அதை மயக்க அடைய செய்வாங்க. அந்த நாய் மயக்கப்பட்டு கண் மூடி அது திறந்து நாக்கை வச்சு நக்கி அது அப்படியே ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்கே, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தோட எஸ்எஃபெக்ஸ் நான் தான் பண்ணேன். ஸோ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதை லைவாகவே வாய்ஸ் நான் டாகோட வாய்ஸ் வந்து எடுத்துறேன் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப அதை டாகை வந்து அந்த ஆக்ரோஷமாக கத்துறதுலாம் ஒரிஜினலாகவே எடுத்தோம். அதை கத்த வச்சு மைக்கு பக்கத்தில் வச்சு என்னை காட்டி தான் எடுத்தார். கத்து கத்து கடி, அவனை போய் கடி கடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நூல் விட்டுருந்தாலும் கடிச்சு தூக்கி சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி தான் எடுத்தோம், ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். அவுட்புட் நல்லா இருந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக வேர்ல்டு வைட் கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த மூவி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மீடியா பத்திரிக்கை எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி தெரிவித்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்க பாட்டு பேசிட்டீங்க, அவர் பாருங்க என்னைய பத்தியா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருக்காரு அங்க ஃப்ளோர்ல. ஓகே, அடுத்து இணை தயாரிப்பாளர் திரு சஞ்சய் கார்த்திகேயன். கார்த்திகா, சாரி கார்த்திகா, கோச்சுக்காத ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவர் சொன்ன மாதிரிதான், இது வந்து ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில் வந்து இது ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது. அது படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லா பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்து விளம்பர தூதர் மயிலை காசி அவர்கள். ஓகே, தயாரிப்பாளர் திருமதி திப்பம்மாள் அவர்களை பேச அழைக்கிறோம், வாங்க. என்னையவா கூப்பிட்டீங்கன்ற மாதிரி ஒரு லுக் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கம்மா, கொடுங்க. ஓகே, மணிகண்டன் ட்ரெய்னர் ஐயா வாங்க. ஐயா வாங்க, ஒன் ஆஃப் தி பலம் அல்லவா, கண்டிப்பா வரணும். நன்றி. படக்குழுவினர் எல்லாருமே பேசிட்டாங்க, அடுத்து நம்ம யார் பார்க்க போறோம்ன்ட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்ப்போம். அழகி படம் மூலம் இளையராஜா அவர்களில் கவிஞராக அறிமுகமானவர், அஜித் நடித்த திருப்பதி படம் மூலம் இயக்குனர் பேரரசுவால் நடிகராக்கப்பட்டவர், நந்தனம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர், மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களின் இளவல் கலை கவிஞர் சொர்க்கோ அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அவரே வந்துட்டாரு, பேசினது போதும் கிளம்பு அப்படின்ட்டு. முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுரார் இருப்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தியும் வணங்கியும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன். பேய்களை பற்றி, பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூனியையும் காளியையும் பில்லி சூனியத்தையும் எடுத்து காட்டி கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள்,
நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குனரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும். எவ்வளவு அரிது 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 ஒருவன் இயக்குனராய் ஆவது அரிது அரிது அரிது. அதனை விட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது அரிது அரிது. அதை விட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது அரிது அரிது அரிது. அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனாய் கலக்க இருக்கும் அவருடைய மகன் அழகிய மகன் இவனை இணை தயாரிப்பாளர் வைத்து எடுப்பது அரிது. இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைகூப்பி வணங்குகிறேன். இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்தில் இருப்பவர்கள் தரவழியை எழுப்பலாம். பெரிய நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா, இல்ல பேய்களை போட்டு நம்மை பிச்சு விடுவார்கள் என்றா? உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும். அதற்கு காரணம் அந்த ஓசை எடுத்தவன, அந்த ட்ரெய்லர் போட்டவன, நீங்கள் யாருக்குமே கிடைக்காத எவருக்குமே கிடைக்காத அந்த கர ஒளியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்ததே அவருடைய வெற்றிக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் கட்சுமா தைரியம் இந்த இயக்குனருக்கு இருந்திருக்கு. இதை எப்படி பண்ணிருப்பாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பெத்த பிள்ளையோடு பேச நேரம் இல்லை, பெண்டாட்டியை பார்க்க நேரம் இல்லை, கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோனோமீட்டர் அம்மீட்டர் இன்குபேட்டர் தெர்மாமீட்டர் லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறார். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம், விஞ்ஞான காலம். விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் விட்டவன் நான் என்றோ, கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நான் என்றோ, நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உலவி வந்தவன் நான் என்றோ என்று விஞ்ஞான யுகத்திலே, வாட்ஸ்அப் யுகத்திலே, ட்விட்டர் யுகத்திலே, இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது. ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள். இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை, பொய்த்ததில்லை. பிரமாண்ட வெற்றிகளை அன்பின் குமார், பண்பின் குமார், பாசத்தின் குமார், தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசிலம்பட்டி குமார், இந்த செந்தில்குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், விருந்தைய தானே புதுவது கிளந்த யாப்பின் வேற்றே புதுமை. இந்த திரை உலகம் புதுமையாக இருக்கிறவனை, கவித்துவமாக இருக்கிறவனை, புதிய கற்பனை. அழகி படத்திலே பாடலாசிரியர் அறிமுக நாளைக்கு அந்த அந்த விழாவினுடைய மீண்டும் ஒளிவு அந்த படத்தை மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிலகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே நேரத்தில் இங்கே நடக்க இருக்கிறது. புதுமை போட்ட பாதையிலே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறார். இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள். பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது. தொல்காப்பியன் சொன்னானே உணர்ச்சிகள் என்றால் என்ன? மெய்ப்பாடு, மெய்யிலிருந்து படுவது, வீரம், அழுகை, எல்லாவற்றையும் காமிக்க. அதாவது இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்ப்பது பெறுதல், ஏத மாதல், பசியர நிற்றல், பசவை பாய்தல், உண்டியில் உரைதல், உடம்பு நடி சுருங்கல், கண் துயில் மறுத்தல், கடவுளோட மயங்கள், பொய்யா கோடல், மெய் என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால் நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக காட்டியிருக்கிறார். நகையே அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று நகையே சிரிப்பு, அழுகை. நான் சொல்லி விளக்க தேவையில்லை அறிஞர்கள் சபையில். நகையே அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என அப்பா எட்டே மெய்ப்பார் என்றார் தொல்காப்பியன். அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது. பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகள் ஆன பிறகு நாயை எடுத்த தம்பி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அன்பு தங்கையே. என்னம்மா திப்பம்மா, நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா, வணக்கம்மா. வழக்கமா கவிஞர் பேசும்போது அப்பப்ப இது பண்ணுவாரு, இன்னைக்கு பாருங்க அந்த நாயே கால் மேல கால் போட்டு ஒரு பேச்சை ரசிக்கிட்டே இருந்திருக்கு இவ்வளவு நேரம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல அதால.
அது வந்து அதோட எனர்ஜியை ஃபீல் பண்ணுது, சுத்தி இருக்கிற அந்த குட் வைப்ஸ் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி செம்ம கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றி, வேற லெவல்ல பேசுனீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தவர் எம்ஜிஆர் அவர்களால் திரையுலகில் ஸ்டண்ட் கலைஞராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர். ஸ்டண்ட் மாஸ்டராக, நடிகராக, இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக வலம் வரும் கில்ட் அமைப்பின் தலைவர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். முதல்ல முரளி எனக்கு சால்வ ராஜாண்ண போடுவாங்க. உங்களுக்கு தான் போடணும் முரளி. முரளின போட்டுருங்கண்ண, போடு போடுங்கண்ண, முரளி போடுங்க, கோவிச்சுக்கோங்க. அப்புறம் போட்டாங்க இந்த சத்யா. ஆமா அதானே சொன்னாருண்ண, சொல்லு சொல்லி. வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம், மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இணையவர்கள் அனைவரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளோ மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. கிளவர் அப்படின்னு நீ பார்க்கும்போது, நான் கிளவர்னா தமிழில் என்னென்ன அர்த்தம், அறிவா, புத்திசாலி? ஆ ஓகே, தமிழில் பார்த்தா பார்க்க மாட்டாங்க ஒரு புத்திசாலி. உண்மையிலே ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் கூட டைரக்டரை கேட்டேன், என்ன சார் ஆட்களே இல்லையானே, ஒருத்தர் கூட இல்லை, கடத்துறது யாருன்னு, அது கூட கேமரா தான் கடத்தும், ஆளை காமிக்க மாட்டோம் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து இது வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. நான் ஒரு 2000 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல. உண்மையான விஷயம் நான் தான் கேட்டேன், வேறு வேர்ல்டில் என்ன எடுத்துருக்காங்களா சார்னு கூட கேட்டேன், இல்லை அப்படின்னீங்க. நிச்சயமாக அந்த ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் முரளியன்ன பேசும்போது சொன்னாங்க, யாருக்குமே வந்து ஒரே குடும்பத்தில் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை, எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களும் ஆயிடுச்சு, அம்மாவுக்கும் இருக்கும், அப்பாவுக்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஒரு மீன் வந்து தரையில் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே, கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. நீ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டுணும்னு நினைக்கிறான், ஆனால் 5 அறிவு கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் கொக்குக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க புலி அது எதிர்க்க முடியாது, ஆனால் புலி எதிர்த்து நிற்கும். நாய் வந்து புலி எதிர்த்து நிற்கும். என்னன்னா நம்ம எஜமானனுக்கு ஒன்றை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அவர் 5 அறிவுன்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய அறிவு நான் சொல்கிறேன். அவர் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொன்னார். இப்போ கொஞ்சம் நாயின்னு சொன்னால் கோச்சிக்குவாருன்னு. மனுஷனை மனுஷன் தான் சொல்லணும், சிங்கத்தை சிங்கன்னு சொன்னோம், புலியை புலின்னு தான் சொல்லணும், புலியை நாயின்னு தான் சொல்லணும். நாய் வந்து நன்றி உள்ள பிராணி, நன்றிக்கு அது மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு வீடியோ எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஒரு மாடு வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், அந்த மாடோட ஓனர் இங்கே நின்றுருப்பாரு. அவரை அவன் ஃப்ரெண்டே வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பான், அடித்து கட்டி போடுவான். நான் அங்கேருந்து மாடு ஓடி வரும், ஓடி வந்து ஓடிடுவான், அவன் வந்து நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது வந்து காப்பாற்றணும். அதாவது ஒரிஜினலாக வந்து ஒரு மனுஷ செய்யலைங்க. இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்கிறாங்க, உண்மையாக என்னன்னு தெரில. இப்போ ராஜன் மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்கனால எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழைலாம் பெய்வாதமாக எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பில்டிங் ஆகிட்டாங்க, நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க, தண்ணிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. அது கூட என்ன ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டு சாவங்கடா ஆச்சு, மாத்திரை மாற்று அதான் மாத்திரை மாற்றினாலே சாவுதானே, மாத்திரை போட்டாலே சாவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அறுவை ஜீவிகள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்ன ஒன்று இருக்கும். இது வந்து திப்பம்மாள், அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நான் தரேன், எல்லோரும் தராங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளோ துணையாக இருக்கணுமோ அந்த துணையாக நீங்கள் இருந்திருக்கீங்க, இருக்கிறீங்க, இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இயக்குனரும் அதே மாதிரி அவர் சொன்னார், நான் வந்து நாயாக அலைஞ்சேன்,
நாயை வச்சே படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாதன் சார் மாதிரியோ இல்லை தேவர் மாதிரியோ நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டேஜில். ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், சனிக்கிழமை அன்றைக்கு உங்கள் வெற்றி தெரியும். சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, சில பேர் காணாமல் போயிருப்பாங்க, சில பேர் உச்சியில் இருப்பாங்க. அதுதான் இதில் வந்து நீங்கள் உச்சியில் இருக்கிற குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட எண்ணமாக தான் மேடையில் இருக்கவங்க அனைத்து பேர் எண்ணமாக தான். ஏன்னா இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும், வெற்றி பெற்று ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவர் டைரக்டர் பேசும்போது அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கண் கலங்கிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண் கலங்கணும்னா, இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா அந்த கஷ்டமெல்லாம் இன்றோட உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஆகிடும், இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் நல்ல ஒரு அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க காக்காக்கு சாப்பாடு போடுங்க, தண்ணி வைங்கன்னு. நானும் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா, தினசரி காக்காக்கு சாப்பாடு வைங்க, தினசரி தண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து டெய்லி நான் சாப்பிட்றோம் இல்லையோ, காக்கா கொண்டு போய் ஒரு பெரிய இதில் தண்ணி வைப்பேன் மற்ற மாடியில். ஏன்னா அதுங்களுக்கு இன்றைக்கி தண்ணி இல்லை, குளத்தெல்லாம் வீடாக்கிட்டாங்க. நம்ம எங்களோ இங்கே கடல் நீரை குடிநீராக்கெல்லாம் எப்படியோ குடிச்சிட்ருக்கோன்னு வச்சுங்க. இந்த வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நாய்கள் கூட அப்படி தான் ரொம்ப கஷ்டம்தான், மாடு கூட ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் வந்து மாடு என்ன பண்ணுன்னா எஜமான் பக்கத்தில் வந்து நிற்கும். எங்கள் வீட்டெல்லாம் எங்கள் மாடு அப்படி தான் நிற்கும். நின்றுட்டு நமக்கு யாருக்காவது உடம்பு சரி, எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அந்த வாசனையை பார்த்துட்டு அது என்ன மூலிகை சாப்பிடணும், அந்த மூலிகை சாப்பிட்டு அந்த பால் கொண்டு கொடுக்கும். அந்த பால் குடிக்கும்போது அதான் உடம்பு சரியில்லைன்னா அந்த காலத்தில் பால் குடிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பால் குடித்தோடனே அந்த ஜுரமோ இல்லை வர ஏதோ ஒரு நோய் சரியாயிடும். எங்கள் காலத்தில் நான்லாம் பிறந்து 72 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் காலத்தில் இப்போ இருக்க காலத்தில் அது மாடு பால் குடிக்கிறாங்களோ அதில் பாலுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது மாட்டு பாலானே தெரியாது யாருக்கும். நான்லாம் பாட்டு பால் குடித்தே 40 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பால் கிடையாது, அதுவும் உள்ளே போனோன்னே இது. அன்னைக்கு போகிறான் திராட்சை பழத்தில் வந்து திராட்சையா, ஆமாம் இல்லை பேரிச்சம்பழத்தில் என்னவோ கலக்கிறான், அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், திராட்சையில் ஏதோ பச்சைக்காய் கலக்கிறான். அது சொல்கிறாங்க அரை மணி நேரம் உப்பில் ஊறப்போட்டு சாப்பிடுங்க. ஏண்டா உப்பில் ஊறப்போட்டு நாங்கள் சாப்பிட்றோம், ஏண்டா நாங்கள் அதை வாங்கணும், வாங்காமலே இருக்கோம். அதுக்கு நிறையா மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகள் காட்டில் இருக்குது, அதை பறித்து நல்ல அதை வந்து சித்தர்கள்ட்ட இல்லையோ சித்த மருத்துவத்தில் கேட்டு அதெல்லாம் வந்து காய வச்சு இன்றைக்கி எல்லா சக்தியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 சக்தியும் நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம இயற்கையாக இருக்க முடியும், இல்லைனா இறந்து போயிடுவோம். ஏதோ ஒன்று இல்லைனாலும் இறந்து போயிடும். அந்த இது இல்லாமல் இருக்கணும்னாக்கா அந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி விலை இந்த மாதிரி கண்ணாப்பண்ணி ஏற்றுறது இல்லாமல் அந்த என்னது மருந்தை போட்டு வைக்கிறான். அது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைகள்லாம் எறும்பு வர்றதே இல்லை, யார் வீட்லேயும் சர்க்கரையில் எறும்பு வருதா வரல, நாட்டு சர்க்கரையில் எறும்பு வர்றதில்ல. அந்த மாதிரி கொடூரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாவறதுக்கு மனிதனே மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நாய்களை வச்சு ஒரு படம் எடுத்த அந்த குடும்பத்தை வாழ்த்தி உண்மையிலே படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நாம் வந்து உலகத்திலே உயர்ந்த மொழி, உன்னதமான மொழி, முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வா. நன்றி, ஜெய்ஹிந்த். படம் தான் ஃபயர்னு பார்த்தா இவர் பேசினதும் ஃபயரோ ஃபயராக பேசிட்டாரு தலைவர். ஓகே அடுத்து வெள்ளித்திரைக்காகவே இவரை இவரது வீட்டில் அனுப்பியிருக்கிறார்கள். இவரையும் தயாரிப்பாளர்களையும் பிரிக்கவே முடியாது. விஜய் அஜித் இருவரையும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படத்தை தயாரித்தவர் இவர்தான். கவுன்சில் சவுந்தர் என எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வணக்கங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறது எவ்வளோ வழியின டேரக்டர் பேரும் கண் கலங்குச்சு. எல்லா தயாரிப்பு நிலமும் அதான், அன்னைக்கு பெரிய படமோ சின்ன படமோ எல்லாருக்கும் அதே தான் ப்ராப்ளம். ஒரு எல்லாரும் வாழ்கிறாங்க, தயாரிப்பு இனம் மட்டும் தான் வாழலை. ஏன்னா அந்த தம்பி கண் கலங்கும் போது இன்னைக்கு அவர் இந்த டேஜில் கலந்துருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கண் கலங்கி தான் இருக்காங்க. உண்மையாக தயாரிப்பு நல்லா இருக்கணும், இந்த படம் வெற்றி பெறணும். என் வாழ்த்துறேன், நன்றிங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் திரையுலகில் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் இவர். விஜயகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற ஊமை விழிகள் படத்தில் கார்களின் தொடர் அணிவகுப்பில் முகப்பு விளக்குகளை
எரிய வைத்து அதை வித்தியாசமாக படமாக்கி ரசிகர்களிடம் கைத்தட்டல் வாங்கியவர் இவர்தான். ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து முழு படத்தை இயக்கியவர் இவர்தான். இரு நாய்கள் மட்டுமே நடித்துள்ள கிளவர் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு வாழ்த்து வருகை தந்துள்ள இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் நண்பர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் கவிக்கோ அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவரது துணைவியார் தயாரிப்பாளர் பிப்பம்மாள் அவர்களுக்கும் மற்றும் வேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள். படத்தின் தலைப்பு கிளவர் அப்படின்னு வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த இயக்குனர் அவர் தான் தயாரிப்பாளர், மனைவி துணைவியார் தயாரிப்பாளர்னா அவர் தான் வந்து தயாரிப்பாளர். அவர் தான் ரொம்ப கிளவரான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா பலர்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லும் போதே அவர் குரல் வந்து தழுதழுத்துடுச்சு. நாங்களாம் இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கோம், பலர்கிட்ட ஓடிட்டு தான் இருக்கோம். அது யார்கிட்டலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு படம் வந்ததுனாலே நம்ம பின்னாடி ஓட வேண்டிய சூழலில் தான் இருக்கோம். அதில் நீங்கள் வந்து கிளவராக புத்திசாலித்தனமாக உங்கள் வீட்டிலே இருக்கிற ரெண்டு அருமையான ஜீவன்களை வச்சு, ஜீவன் கூட சொல்லக்கூடாது, கார்த்திகா கிருத்திகாவை ரெண்டு கார்த்திகா கிருத்திகான்னு ரெண்டு ஹீரோயினை வச்சு அற்புதமான ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் கிளவர். அது சொந்தமாக நீங்களே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து இன்னும் கிளவரான ஒரு விஷயம். இது பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கலாம், நிச்சயமாக வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த பாதை வந்து ஒரு புதிய பாதை, ஒரு புது விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது அதில் நிச்சயமாக வந்து சிரமங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாமே இந்த வெற்றிங்கிற ஒன்று வந்து உங்களை சேர்ந்துடுச்சின்னா அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சிடும். ஏன்னா வந்து இது சிரமான்னு ராஜன் அண்ணன் சொல்லும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிரமமாக எனக்கு தெரியல, இதை விடலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு. அதனால இது வந்து பெரிய சிரமம் கிடையாது. அருமையான படத்தை திட்டமிட்டு தயாரித்திருக்கின்றீர்கள். ஆனால் இதை எப்படி நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வர போகிறீர்கள், எந்த நேரத்திலே ரிலீஸ் செய்ய போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு படம். சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக பெரியவங்க அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு கூட போய் தான் ஆகணும். அதனால் மொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிட்டீங்க. இதை வெளியிடும் நேரமும் அதே போல் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும். அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கலை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை கொண்டுட்டு வாங்க, இதை பற்றிய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க. துணிச்சலாக ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்கிறீங்களே, இதை வெளியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க. இன்றைக்கே நம்ம பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்பணியாக அதை செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்கள். உலகத்தில் முதல் முறையாக ராட்வீலர் இந்த டாகை வச்சு ரெண்டு டாக்ஸை மட்டும் வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள், நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜன் சார் பேசின பிறகு நம்ம ட்ரெய்லர் சிடி வெளியிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் பேசுகிற பிறகு நீங்கள் எல்லாம் டக்குன்னு தான் கிளம்பிடுவீங்க, அதை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் சௌந்தரபாண்டியன் அவர்கள் ஜாக்வாஸ் தங்கம் அவர்களுக்கும். அவரை மிரட்டி உட்கார வைக்கிற உரையால் நான் ஒருத்தந்தான் இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக என்னென்ன இப்போ படம் எடுக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. பிரசாத் லேபு தியேட்டரில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும். ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் வந்து பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்ணுறோம், கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்ல போகிறோம் நம்ம.
யார் ஜெனிவனான ப்ரெஸ்ஸு, யார் சீனியர் ப்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்லதுக்க வேண்டியதாக அங்கே வந்தேன். அடுத்ததாக இந்த அவர் படம் பண்ணதை பற்றி ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்ணார் செந்தில்குமார். இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சு படம் எடுத்ததே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னா, அப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்களாம் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க பார்த்துங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இன்றைக்கி என்னென்ன இந்த வயசானவங்களை மதிக்காத தனம் நிறையா ஆயிடுச்சு. பொதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு ப்ரெஸ் ஷோக்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிகாரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர். அது அதில் ஆரம்பித்தாலே எல்லாமே இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு காரணம் என்னென்னா, இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம மெடிக்கலின் பாலிசியில், அது வயசாக வயசாக அமௌண்ட் அதிகமாக கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த பசங்களும் யாரும் பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை. சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன், அதை பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது. ஒரு பெரியவர் வந்து பொம்மைகளை வித்துட்டுருக்கிறாரு, ஒருத்தர் அந்த பொம்மை வாங்க போகிறாரு, அது வந்து 80 ரூபா சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நம்ம வழக்கமாக எப்பயுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லையோ எந்த கடைக்கு போனாலும் விலையை கேட்க மாட்டோம், ஹோட்டலுக்கு போனாலும் பில்லை போடுவாங்க, நம்ம பாட்டுக்கு பந்தவாக கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் அதே சமயம் ரோட்டில் விற்கிறவங்ககிட்ட மட்டும் நிறையா நம்ம பேரம் பேசுவோம். அப்போ அது மாதிரி அவர் பேரம் பேசுகிறாரு, 70 ரூபாய் கொடுக்கக்கூடாது, அவர் குழந்தைக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ குழந்தைக்கா, சரி இந்தாங்க வச்சுருக்கா. அப்போ அந்த குழந்தைன்னு சொல்கிற வார்த்தை கட்டவும் அவர் கண் கலங்குது. அதை அந்த வாங்கினவர் கவனிச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா, எதுக்குங்க உங்கள் கண்ணு கலங்குச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு குழந்தைன்னு சொன்னதுனாலன்னாரு. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வயசுனா 80 வயசு, ஒய்ஃபுக்கு 76 வயசு சார். இதில் கிடைக்கிற டெய்லி ஒரு 100 ரூபா வருமானம் கிடைக்கும், அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்றாரு. ஏன் உங்கள் பசங்களாம் காப்பாற்றலையா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு 6 பசங்க, 6 பேரையுமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சொல்லி எங்களை பார்த்து எங்களை பாதுகாக்க அவங்களால முடியல. அதனால் ஒரு பையன் சொல்கிறான், ஒருத்தர் என் வீட்டில் இருங்கங்கிறான், ஒரு இன்னொரு பையன் சொல்கிறான், அம்மா இன்னொரு வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு வருஷம் இருந்து பார்த்தோம், ஒய்ஃபை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, ஏன்னா ஒய்ஃபை அவன் ஹஸ்பண்டை வச்சு பிரிய முடியலங்கிறனால நம்ம எங்கேயாவது வேறு இடத்துல போய் இருக்கலான்னு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பொம்மைகளை வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் சார். ஒன்று, நான் செத்தா என் ஒய்ஃபு செத்துடணும், ஒய்ஃபு சாகமும் நானும் செத்துடணும், எங்களுக்கு அப்புறம் காப்பாற்ற ஆள் இல்லைங்கிற மாதிரி. இன்றைக்கி நாட்டில் நிறைய பேரோட நிலைமை அப்படி தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அம்மாவை மதிக்கிறதில்லை. ஒன்றும் இல்லை, அப்பா நல்லா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனவர், கொஞ்சம் வயசான பிறகு நான் அவரோட சைடு ஸ்டாண்டு தான் போட முடியும், பெரிய உதவிலாம் செய்ய வேணாம் இன்றைக்கி இருக்கிற பசங்க. அந்த வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போட்டு கொடுத்தா கூட அது பெரிய உதவி தான் இன்றைக்கி. ஸோ எதுக்கு இந்த நேரத்தை சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி கலாச்சாரமே மாறிப்போச்சு. இப்போ மாஸ்டர் பேசுமா சொன்னார், ஏரியெல்லாம் வந்து வீடாக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதே மாதிரி தான் ஒரு பில்டர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னா, நீங்களாம் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பில்டர். என்னன்னு கேட்டால், நிலாவுக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சுறாங்க, ஃபேஸில் வந்து ஒரு ஆராய்ச்சி உடமை வச்சு அங்கே நம்ம விஞ்ஞானிகள்லாம் போய் உட்காந்துட்டு வராங்க, 6 மாதம் 1 வருஷம் உட்காந்துட்ருக்குறாங்க. அவன் என்ன கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு அரிசி உப்பு புளி பருப்பெடுத்து போய் சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டேப்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க பண்ணலையா, அதே மாதிரி அடுத்து வர்றவன் அதை எதாவது கண்டுபிடிச்சிக்கோ, நமக்கே அந்த கவலை. இந்த மாதிரி மோட்டிவேஷனே இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்குது. இதுக்கு இடையில் இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வச்சு படம் எடுத்து பாசம்னா என்னன்னு புரிய வச்சுருக்க செந்தில்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டிய பாராட்ட தெரிவிச்சுக்கோம். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து ராஜன் சார் வரவேற்க முன்னாடி, நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பதற்கு எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என்ற பாடல் வரிகளில் உதாரணமாய் வாழ்ந்து வருகிறார் இந்த வாத்தியார். தவறுகளை தட்டி கேட்பதும் நல்ல செயல்களை தட்டி கொடுப்பதும் பாராட்டுவதும் இவரது இயல்பு. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்கள்தான். சரி, வாத்தியார் சொன்னதால மகிழ்ச்சி. 18 வருஷம் நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் 18 இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போ காங்கிரஸில் பேச்சாளர், வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்த 5வதுலேயே நிறுத்திட்டாங்க அம்மா, படிக்க வைக்க முடியல. அப்போ 6 ரூபா சம்பளம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. காமராஜ் 56-57 இலவச கல்வி கொண்டார். அப்போ ஒருத்தர் சொல்லி மறுபடியும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்ந்தேன், சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அது படித்து செகண்ட் கிரேடு டீச்சர் ஆகி கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன். அதனால் இப்போது முரளி சொல்லி
நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதற்க நான் திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். ஜாக்கார் தங்கம், அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எளிமையான விழா தான், கூட்டம் குறைவு தான், இருந்தாலும் மனசு நிறையவா இருக்கு. செந்தில் சுப்பிரமணியம் நாயா அலைஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கலை, சரி நாயை வச்சே படம் எடுத்துடுறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நீ தான் ஒரு புரட்சி இயக்குனர், எல்லாம் நடிகர் பின்னால் போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லாத்துலேயும் தான் இருக்குது. நடிகர்கள் பின்னால் போய் அப்படி படம் எடுத்தவங்கெல்லாம் லாபம் அடைகிறாங்களா, அதே ஏராளமாக நஷ்டம் அடைகிறாங்க. ஆனால் இரண்டு வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றி சிறந்த உதாரணம் நன்றின்னு சொன்னால் நாயை தான் நம்ம கூப்பிடுவோம். இந்த கிருத்திகா கார்த்திகா ரெண்டு நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனைவியே தயாரிப்பாளர், இந்த படம் வெற்றி பெறும். திரையரங்குகள் இல்லாமல் ஓடிடியில் அற்புதமாக போகும். இதுக்கு மொழி கிடையாது, தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு இல்லை, தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா ஆல் லாங்குவேஜஸ் மொழி. அவர் கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க உங்கள் லைஃபே வேற, நல்லா இருப்பீங்க. நாயை நன்றிக்கு சொல்லும்போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம், ஒற்றுமை. சாப்பாடு வச்சா காக்கான் கத்தி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும், காக்கை ஒற்றுமை. நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கு. நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா நாலு நாய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்குல்ல, நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடுத்த நாயை சாப்பிட விடாது. அது மனுஷங்கிட்ட இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிட்ற விட தான் சாப்பிடணும்னு நினைப்பான். இன்றைக்கு மனிதர்களை விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது. மரம், மரம் சொல்றமே, மரத்துடைய தன்மை என்ன, என்ன மரம் மாதிரி நிற்கிறிய என்ன, மரத்துக்கு இணையா இந்த மனிதனாவது உண்டா உலகத்தில். மரம் எல்லா வகையிலும் பயன்படும். நீங்க வாழை மரத்தை வச்சுங்க, அடி முதல் முடி வரை தண்டு, பூமியில் இருக்கிற தண்டு பயன்படும், அந்த வாழை தண்டு பயன்படும், வாழை நார் பயன்படும், வாழை இலை பயன்படும், வாழை காய் பயன்படும், வாழை பழம் பயன்படும், எல்லாமே. அதேபோல் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் என ஒரு பாட்டை படும். அந்த மாதிரி இந்த நாய் என்ன, ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஜாக்வார் தங்கம் சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு குழந்தை தனியாக இருக்கு விளையாடிட்டு இருக்கு வெளியே. இந்த குழந்தை கடத்துகிற ஒருத்தன் இந்த குழந்தைய அப்படியே நைஸாக போய் தூக்கிட்டு நடக்கிறான். ஆனால் அந்த வீட்டு நாய், அந்த வீட்டு நாய் ஓடி போய் அவனை கடித்து குதறி அந்த குழந்தையை காப்பாற்றுச்சு. இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு நான் பார்த்து. ஆக நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள், ஒரு நாள் பழகிட்டா போதும். ஆனால் வேற ஆள் வந்தா உள்ள விடாது. இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என் உறவுக்கார தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைங்க இருக்கு, ஒரு அம்மா இருக்கு. அம்மா வந்து தமிழ் புலவர், ரிட்டையர்டு, அவங்களுக்கு இப்போ 75-80 வயசு இருக்கும். தமிழ் புலவராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க. இவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஆசை வராமல் திடீர் ஒரு நாய் வாங்கி வளர்க்கணும்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அப்போது அம்மாக்கிட்ட சொல்கிறாம்மா ஒரு நாய் வாங்கிட்டு வர போகிறேன், அது ஃப்ளாட்டு, ஒரு 4 ரூம்,
ஒன்லி ஃபோர் ரூம்ஸ், ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூமு, சமையல் ரூமு, ஹாலு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பா வேணாப்பா இருக்கிறதே ஃப்ளாட்டுப்பா, நாய் ஓடி ஆடி விளையாடாது, அப்புறம் ஒன்றுக்கு போ. இல்லைம்மா வாங்கி தான் பார்க்கணும். அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆகாதரா வேணாங்க. கடைசியாக பையன் சொன்னான் பாருங்க, ஏம்மா நாய் நான் வாங்குவேன், தாய் நீ இஷ்டம் இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிடுன்ட்டான். சத்தியம் சார், இது சத்தியம். 6 மாதம் ஆச்சு, நாய் வேணுமா தாய் போயிடலாமா, என்ன குணம் சார் இது. நொந்து போயிட்டேன், எப்படி நம்பி பிள்ளைகளை வளர்ப்பீங்க. எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு உதாரணம், இது கூட நடக்கூடாது. தாயை சிறந்த கோயிலும், தாயை விட என்ன சார், அப்பா அம்மா விட உலகத்தில் என்ன இருக்கு, எங்கே கடவுள், தாய் தந்தை விட கடவுள் ஏது. அதனால் இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்துருக்கீங்க, ராமநாராயணம் ஒரு பெரிய உதாரணம் சார். ஒரு நாய், ஒரு பசு, ஒரு குரங்கு, அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறதை விட இந்த மாதிரி மிருகங்கள் நம்பி எடுப்பார். சின்னப்ப தேவர் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க, நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி. சின்னப்ப தேவர், எம்ஜிஆர், அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை, சிப்புலி சிங்கம்னு எடுப்பார். இவர் நம்ம ராமநாராயணன், ஒரு நாய், ஒரு குழங்கு, ஒரு பசு, ஒரு சில ஹீரோக்கள் ஹீரோயினிகள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி, 60-70 படத்துக்கு மேலே வெற்றி. இந்த தம்பியை நான் நம்பி, பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள், அவர்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க, உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க. இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்க அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும். நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள், இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் மேலும் பார்ட் 2 மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் ஆர்டிஸ்டன் சேர்த்து நாயை வச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னார். அவங்க மனைவியை நம்பி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு. இந்த குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம். இந்த குடும்பம் வெற்றி பெற வேண்டும். கிளவர், அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்தல்ல நடிகர் வெங்கையா பாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் சாலை அணிவிப்பார்கள். அடுத்ததாக சாய் லட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிளவர் படத்தின் ட்ரெய்லரை கே ராஜன் சார் அவர்களும், ஜாக்வா தங்கம் அவர்களும், இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்களும் இணைந்து வெளியிட செந்தில்குமார் சுப்பிரமணியம் தலைமையில் தயாரிப்பாளர் திப்பம்மாள், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். வாங்க பாலன்.